ராமர் பாலத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பது தொடர்பாக மத்திய அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் சுவாமி மீண்டும் முறையீடு செய்துள்ளார் ராமர் பாலத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க கோரி ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணையின் போது ராமர் பாலத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பது தொடர்பான கோரிக்கை தொடர்பாக மத்திய கலாச்சார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் விளக்கமளித்தது இந்நிலையில் மனுதாரரான சுப்பிரமணிய சுவாமி தேவைப்பட்டால் மத்திய கலாச்சார அமைச்சகத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யலாம் எனவும் மத்திய அரசின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் விளக்கமளித்தார் இதனையடுத்து மனுதாரர் சுப்பிரமணிய சுவாமி மத்திய கலாச்சார அமைச்சகத்தில் இது தொடர்பாக கோரிக்கை மனு அளிக்க அனுமதி அளித்து வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது மத்திய அரசின் விளக்கத்திற்கு பின் உச்சநீதிமன்றத்தை நாடவும் சுப்பிரமணிய சுவாமிக்கு நீதிபதிகள் அனுமதி வழங்கியிருந்தனர் இந்நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ராமர் பாலத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பது தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இன்று முறையிட்டார் இதையடுத்து அரசியல் சாசன அமர்வில் நடைபெற்று வரும் வேறு வழக்கு விசாரணை நிறைவடைந்த பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது